எங்கள் ஊர் திருவிழாக்கு 25 கிலோ மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுவும் விறகடுப்பில் தாங்க பண்ண போகிறோம். அடுப்பை கூட்டி வச்சு நம்ம பாத்திரம் பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் பொட்டு வச்சு அதை எடுத்து அடுப்பு மேலே வச்சாச்சு. இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாகட்டும். விறகுலாம் நிறைய வச்சு எரிச்சு விட்றேங்க. ஸோ வந்து பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் வந்து 3 லிட்டர் அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 3 லிட்டர் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 லிட்டர் அளவு நெய் எடுத்துக்க போகிறோம். அதுலேயும் பாதி நெய்யை வந்து ஊற்றிடுங்க, மீதி நெய்யை அப்படியே டப்பாலே வச்சுருங்க. ஃபைனலாக ஊற்றுறதுக்கு யூஸ் ஆகும். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் சேர்த்துக்க போகிறோம். 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 5 பட்டை சேர்த்ததுக்கப்புறம் 5 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். எந்த அளவு வெங்காயம் வந்து வதங்கி வருதோ அந்த அளவு பிரியாணியோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் விறகடுப்பில் பிரியாணி பண்ணி சாப்பிட்ற சுகமே தனி தாங்க. பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கேஜி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையுமே வந்துட்டு நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 பச்சை மிளகாயை கீறாமல் அப்படியே போட்டிருக்கோம். முழு பச்சை மிளகாயை அப்படியே சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு 5 கிலோ தக்காளி நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஆயிலில் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியுமே ஆயிலில் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே ஆயிலில் வந்து நல்லா வதங்கி வரணும். 1 லிட்டர் அளவு தயிரும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 லிட்டர் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுப்பு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. 15 கிலோ மட்டன் கட் பண்ணி நல்லா பொடியை நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 கேஜி அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் வந்து சேர்த்துருக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, கல்லுப்பு தான் சேர்த்துருக்கோம். கல்லுப்பு சேர்த்தா தான் பிரியாணி வந்து நல்லா சுவையாக இருக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாலே மட்டன் வந்து ஒரு ஓரளவு வெந்து வரணும். இதில் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். பிரியாணி மசாலா பார்த்திங்க அப்படின்னா வரமல்லி, சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு, இதெல்லாம் சேர்த்தாங்க பிரியாணி பொடி ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் வந்து மட்டனில் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு ரைஸ் ஊற வச்சுக்கலாம். 10 கிலோ அளவு பிரியாணி ரைஸ் எடுத்து அதை ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சாச்சு. இந்த பக்கம் மட்டன் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள், மட்டன் வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு குக் ஆகி வந்ததுக்கப்புறம் மட்டன் வேக தேவையான அளவு, பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் அரிசி வந்து எதில் அளந்தீங்களோ அதே அளவு ஈவனாக 2x மடங்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் மட்டன் வெந்து வர்றதுக்கும் பிரியாணி குக் ஆகி வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அஞ்சு லெமன் எடுத்து அதை நல்லா புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், மட்டன் வந்து சூப்பராகவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம்மில் போட போகிறோம். அதனால அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராகவே வெந்து வந்துட்டுருக்கு. மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கோங்க. அடி கொடுக்க மூடி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், இந்தளவு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போடுறதுக்கு பிரியாணி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தீ வந்து நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து இந்தளவு நல்லா சுண்டி வந்துருச்சு.
இப்போது இதை மூடி போட்டு மூடி அது மேலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த அனலெல்லாம் மேலே போட்டு அப்படியே தம்மில் போட்டுடணும். அவ்வளோதாங்க, அரை மணி நேரம் தம்மில் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த நெய்யை அப்படியே பிரியாணி மேலே ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா கிளறி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராகவே மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா மணக்க மணக்க விறகடுப்பில் மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக உங்கள் ஊர் திருவிழாவில் இந்த மாதிரி ஒரு சுவையான பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.